Hi friends. Hi. Welcome to Pamir's Kitchen. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா 15 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நிறைய முருங்கைக்காய் காய்ச்சது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு எடுத்து நெய்பர்ஸ்க்கெல்லாம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. முருங்கான உடனே உடனே முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் பொரியல்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த முருங்கை வச்சு ஒன்று பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். நாங்கள் இன்னைக்கு பண்ண போகிறது முருங்கைக்காய் கட்லட். இன்க்ரீடியன்ஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னமே எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம அந்த பெல் ஐகானை போய் கிளிக் பண்ணுங்க. ஏன் பண்ணோம்? அப்பதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் ஆர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இன்க்ரீடியன்ஸ் குள்ள போலாம். வாங்க. முருங்கைக்காய் கட்லட்டுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துறோம். இது நல்ல முத்தின முருங்கைக்காய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிஞ்சா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. உருட்டுக்கடலை 4 டேபிள்ஸ்பூன், உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/4 கப்பு துருவினது, சின்ன வெங்காயம் 1/8, மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், குறுமிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 1 சின்ன பீஸ், பச்சை மிளகாய் 1, 1 சின்ன பீஸ் இஞ்சி, கொத்தமல்லி, அப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் உப்பு. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. ஸோ முருங்கைக்காய் முதல் கட் பண்ணிடலாம். நம்ம ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காயை வந்து நல்லா வேக வச்சிடலாம். ஸோ முருங்கால தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். ஸோ நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது இந்த முருங்கைக்காயை நம்ம தனி ஒரு பாத்திரத்தில் மூவ் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இதை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்காயை கம்ப்ளீட்டாக நம்ம அந்த சதையை மட்டும் நம்ம ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்துட போகிறோம். வெளியில் கொட்டையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக இந்த சதையை வந்து நம்ம வெளில எடுத்துடலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா முருங்கைக்காயோடதுமே எடுத்துருங்க. ஸோ 3 முருங்கைக்காயை நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஸோ கிழங்கை வந்து மேஷ் பண்ணிடலாம். அடுத்தது மிக்சியில் நம்ம பொட்டுக்கடலை, ஜீரகம், குறுமிளகு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பொடி பண்ணியாச்சு. அடுத்தது அதே மிக்சியில் நம்ம தேங்காய், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், தேவையான உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். திரும்பவும் அரைச்சாச்சு. அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த முருங்கைக்காவை ஆட் பண்ணி பண்ணி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சும்மா 1 சுத்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இது 3 நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இதையும் ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ ரெடி. இப்போ இன்னொரே ஒரு ஐட்டம் நம்ம இதில் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் பல்ஸ் மோடில் ஒரு அடி அடிச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஒரு டேஸ்ட் இது கொடுக்கும் உங்களுக்கு.
கொஞ்சம் நீங்கள் இந்த பிசையும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கனாக போயிடும். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நம்ம பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு அதையும் வந்து நம்ம இந்த கட்லெட்டோட இந்த மிக்ஸில் ஆட் பண்ணிடலாம். ஸோ விப்பரில் அடித்ததையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் ஏற்றிருக்கோம், நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை வந்து உருண்டை பிடிச்சிட்டு நல்லா இப்படி தட்டி நம்ம எடுத்துல வச்சிட வேண்டியது தான். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா அப்புறம் சீக்கிரமாக வந்து அவுட் சைட் கருகிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு ஆகிடுச்சு, இப்போது திருப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்லெட்டாக அமையும் அது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது முத்தி போச்சு முருங்கக்காய் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி திங்க் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இன்னொரு சைடும் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ ஒன்று ரெண்டு வாட்டி திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டோம்னாலே நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக நம்ம முருங்கைக்காய் கட்லெட் ரெடி ஆகிடும். பாருங்கள் இவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம குக் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துடும். அந்தளவுக்கு இருக்கும் ஸ்மெல்லு அண்ட் அந்த ஒரு டெக்ஸ்சர் எல்லாமே. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படி நம்ம டேஸ்டிங் போயிடலாம். ரொம்ப சாஃப்டான முருங்கைக்காய் வச்சு கட்லெட் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, உடையிறதில்ல. தம்பி உங்கள் ஃபேவரட் சாஸ் யூஸ் பண்ணல. ஸோ ரிமைண்ட் பண்ணோன்னா சாஸ் ஊற்றி சாப்பிட்றாங்க. அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதான் ஸ்வீட் சில்லி சாஸ். ஐ திங்க் யூபியில் டுண்டே கபாபி அப்படின்னு ஒரு கடை இருந்தது, அங்கே தான் இந்த மாதிரி சாஃப்டாக வந்து சாப்பிட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அங்கே. அதுக்கப்புறம் வந்து என்னோடய முருங்கைக்காய் கட்லெட் தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். என்ன சொல்கிறேன்? எஸ்.